Hi guys, welcome to the Fast Food Max. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெக்டர் அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டை தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். என்னடா பிசிக்கல் குவான்டிட்டி பிசிக்ஸ் ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆமாங்க, பிசிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்டும் தான். அதே போல் மேத்தமெட்டிக்கலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். பிசிக்கல் குவான்டிட்டியில் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெக்டர் அண்ட் ஸ்கேலாருக்கு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மைனியூட்டான டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது பிசிக்கல் குவான்டிட்டியில் ரெண்டு பேர் இருக்காங்க, அது யார் யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கேலர் குவான்டிட்டி அண்ட் வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க. இப்போ ஸ்கேலர் குவான்டிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு இதுதான். இப்போ ஸ்கேலர் குவான்டிட்டி அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம காலையில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜாக்கிங் போகலாம் இல்லை வாக்கிங் போகலாம் இல்லையா. இப்போ நான் காலையில் இருந்தவொடனே நான் 2 கிலோமீட்டர் வந்து ஜாக்கிங் போகிறேன் அல்லது வாக்கிங் போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இங்கே 2 கிலோமீட்டர் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. 2 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நியூமெரிக்கல் வேல்யூ. இந்த மாதிரி நியூமெரிக்கல் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம ஸ்கேலர்னு சொல்லுவோம். அதாங்க நாங்கள் டெஃபினேஷனாக கொடுத்துருப்போம். என்னென்னா மேக்னிடியூட். மேக்னிடியூட் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் நியூமெரிக்கல் வேல்யூஸை குறிக்கக்கூடியது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னும் வேறு எக்ஸாம்பிள் நம்ம என்னென்னு சொல்லணும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெய்லியும் இப்போது ஏப்ரல் மாத காலங்களில் பார்த்திங்கன்னா தெரியும் சூரியன் வந்து சுட்டு இருக்கும் அப்படின்ட்டு வெயில் அதிகமாக இருக்கும், 100 டிகிரி செல்சியஸை தாண்டிருச்சு இல்லையா. இப்போ அந்த 100 டிகிரி செல்சியஸ்ன்றது உங்களுக்கு தெரியும் நியூமெரிக்கல் வேல்யூ. இப்போ இந்த மாதிரி நியூமெரிக்கல் வேல்யூவை குறிக்கக்கூடியது எல்லாமே என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அதுக்கு பாருங்கள் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் நிறைய கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா ஸ்பீட், வால்யூம், மாஸ், டெம்பரேச்சர், பவர், எனர்ஜி அண்ட் டைம் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதில் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஸ்கேலார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா நியூமெரிக்கல் வேல்யூவை மென்ஷன் பண்ணக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ ஒரு கார் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ கார் நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம் பயங்கரமான ஸ்பீடில் போகிறான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னு. அப்போ அந்த 100 கிலோமீட்டர் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நியூமெரிக்கல் வேல்யூ, அதாவது அதுதான் நம்ம மேக்னிடியூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. இப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஸ்கேலார் குவான்டிட்டியோட எக்ஸாம்பிள். அது ஸ்பீடை நம்ம மென்ஷன் பண்ணலாம், இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லலாம். இப்போது ஃப்ளைட் பறந்து போகுது இல்லையா, அதோட ஸ்பீடையும் நாம் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது இப்போ நான் ஏன்ற பிளேஸில் இருக்கேன், இப்போ நான் அங்கே இருக்கிறேன், என்னுடைய வீடு இங்கே இருக்குது சரிங்களா. இப்போ இந்த இடம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து விளையாடக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏபிசின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏன்ற பிளேஸில் இருக்கேன், என் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா எத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 மீட்டர். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் 4 மீட்டர் அப்படின்னு டிஸ்டன்ஸமே மென்ஷன் பண்ணுது. அதே போல் நான் இங்கேருந்து இந்த பிளேஸ்லேருந்து விளையாடக்கூடிய பிளேஸுக்கு நான் போனோம் அப்படின்னா அதோடய மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 5 மீட்டர்னு இருக்குது இல்லையா. இந்த மாதிரி டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணக்கூடியது டிஸ்டன்ஸ் பாருங்கள் 4 மீட்டர், 5 மீட்டர் அல்லது 100 கிலோமீட்டர். இங்கேருந்து இது சென்னை டு மும்பை ஒரு 500-1000 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா கிலோமீட்டர்ஸ் அதாவது நியூமெரிக்கல் வேல்யூவாக இருக்குது இல்லையா. இந்த டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணக்கூடியதும் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. அடுத்தது இப்போ நம்ம தண்ணி நான் டெய்லியும் 2 லிட்டர் குடிக்கிறேன் 3 லிட்டர் குடிக்கிறோம் நம்ம சொல்லலாம் இல்லையா. 100 ml நம்ம டிராப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அல்லது ஏதாவது ஒரு சம்திங் வேல்யூ நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் இல்லைங்களா. இது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா வால்யூம் சொல்லலாம் சரிங்களா. நான் இன்றைக்கி 1 லிட்டர் தண்ணி குடித்தேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணக்கூடியது, இதுவும் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, அடுத்தது பாருங்கள் நம்ம ஒரு கடையில் போய் ஒரு பொருளை வாங்குகிறோம் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு 5 கிலோ பருப்பு வேணும், 1 கிலோ சர்க்கரை வேணும் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது பொருள் கேட்குறோம் அப்படின்னா மாஸ் குறிக்கக்கூடியது சரிங்களா.
இப்போ அந்த இது எல்லாமே நமக்கு ஸ்கேலார் குவான்டிட்டியில தான் வந்து சேரும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டெய்லியும் அதிகம் நேரங்கள் பார்க்கறது என்ன அப்படின்னா கடிகாரத்தை பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய டைம் எதை ரிலேட் பண்ணக்கூடியதுன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாமே நம்பர்ஸ் தான். எனக்கு 10 மணிக்கு ஸ்கூல் இருக்கு, 12:30 மணிக்கு லஞ்ச் விட்டுருவாங்க, ஈவினிங் 4:30 எனக்கு கிளாஸ் விட்டுருவாங்க அப்படி நம்ம சொல்கிறது எல்லாமே ஸ்கேலார் குவான்டிட்டியை மென்ஷன் பண்ணக்கூடியது. ஏன் அப்படின்னா நியூமெரிக்கல் வேல்யூ, அதாவது மேக்னிட்யூட் ஒன்று மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நாம் அதை ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஸ்கேலார் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கும், ஸ்பீடு மென்ஷன் பண்ணக்கூடியது, அடுத்தது டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணலாம், டெம்பரேச்சர், அந்த மாதிரி வெயிட் அதாவது மாஸ், அது எல்லாமே நம்ம அதுக்கப்புறம் டைம், இது எல்லாமே எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்கேலார் குவான்டிட்டி அதாவது மேக்னிட்யூடை ரிலேட் பண்ணக்கூடியதை நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நான் இன்னொன்று சொல்லிடணும், வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, மேக்னிட்யூடு இருக்கும், அது கூட சேர்ந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டைரக்ஷனும் இருக்கும், சரிங்களா? மேக்னிட்யூடு ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், ஸ்கேலாருக்கு என்னென்ன இருந்ததோ அதுதான் மேக்னிட்யூட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டி சொல்லுவோம். மேக்னிட்யூட் ப்ளஸ் டைரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ் அண்ட் டார்க்யூ, அது எல்லாமே எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டியை மென்ஷன் பண்ணக்கூடியது. ஏன் அப்படின்னா மேக்னிட்யூட் அதாவது அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன், மேக்னிட்யூட் ப்ளஸ் டைரக்ஷன் இருக்கிறத நம்ம வெக்டார்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ நான் ஒரு பொருளை வந்து எடை போட போகிறேன், சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிளே வச்சுக்கோங்க, ஆப்பிள் ஆர் ஏதோ ஒரு சம்திங் ஒரு கேஜ் வாங்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஒரு கேஜ்ன்றது நம்ம வெயிட்டில் வைக்கும் போது என்னாகும் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் என்னாகுது அப்படின்னா நம்ம எர்த்தை நோக்கி அந்த வெயிட் வந்து இழுத்துட்டு வருது இல்லைங்களா, நோக்கி வரும் இல்லையா? அப்போது என்ன ஆகுது அப்படின்னா டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம 1 கேஜ் 2 கேஜ் 3 கேஜ் நம்ம வாங்க போகிறோம். இப்போ அந்த 1 கேஜ் 2 கேஜ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேக்னிட்யூடை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது கிராவிடேஷனல் டவுன்வேர்ட்ஸில் வந்து நமக்கு அந்த டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுறதுனால அதை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஓகே ஓகே, இப்போ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஸ்கூலுக்கும் நம்ம வீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லீவ் டேஸில் உதாரணத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு நம்ம வர சொல்கிறோம், அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஸ்கூல் மட்டும்தான் தெரியும், நம்ம வீடு அட்ரஸ் தெரியாதுன்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்க ஸ்கூலோட இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்காங்க, அதான் ஏன்ற பிளேஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அதாவது ஸ்கூலில் இருந்து என்னுடைய வீடு வந்து 4 கிலோமீட்டர், இங்கே மீட்டர்னு கொடுத்துருக்கேன், அது 4 கிலோமீட்டர்னு மாற்றிக்கலாம். இப்போ 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் என்னுடைய வீடு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா 4 கிலோமீட்டர் தானா, சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு நம்ம சொல்லணும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்ட், அதே போல் வெஸ்ட் போட்டுக்கலாம், அப்புறம் நார்த்து சவுத். இப்போ ஸ்கூல்லேருந்து என்னுடைய வீடு வந்து நார்த்து சைடில் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் என்னுடைய வீடு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னீங்க அப்படின்னா அவங்க அட்ரஸ் கரெக்டாக பிடிச்சி என்ன பண்ணிடுவாங்கன்னா வர முடியும். இப்போ நம்ம கிலோமீட்டரை மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த டைரக்ஷன் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அவங்க ஈஸ்ட் சைடு போகலாம், வெஸ்ட்டு போகலாம், நார்த்து போகலாம், சவுத்து போகலாம், அந்த சரியான அக்யூரஸியான பிளேஸை அவங்களால ஃபைன் பண்ண முடியாது. இப்போ நம்ம டைரக்ஷனை மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? இப்போது இங்கே நாங்கள் சொல்லியிருக்கேன் 4 கிலோமீட்டர் ப்ளஸ் டைரக்ஷன் நார்த் சைடில் 4 கிலோமீட்டர் தொலைவில் வந்தீங்க அப்படின்னா என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டியை மென்ஷன் பண்ணக்கூடியது, சரிங்களா? வெக்டார் குவான்டிட்டினா என்ன சொல்லியிருக்கேன், மேக்னிட்யூட் அப்படின்னா நியூமெரிக்கல் வேல்யூ, சரிங்களா? அதாவது டிஸ்டன்ஸ், இங்கே 4 கிலோமீட்டர் அப்படின்றது டிஸ்டன்ஸ் அதாவது நியூமெரிக்கல் வேல்யூ குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் நார்த் சைடு அப்படின்றது டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுது. ஸோ நமக்கு தெரியும் மேக்னிட்யூட் ப்ளஸ் டைரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம், சரிங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இதில்
இப்போ நான் இங்க இருக்க நம்ம எல்லாமே இங்க ஸ்கூல் முடிஞ்ச உடனே என்ன பண்ணோம், வீட்டுக்கு போகாம விளையாடக்கூடிய பிளேஸுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. சீன்ற பிளேஸுக்கு நம்ம விளையாட போனோம். அப்போ எல்லாரும் நம்ம அங்க போனோம் அப்படின்னா, ஏன்ற பிளேஸ்ல இருந்து சீன்ற பிளேஸ்க்கு போனோம் அப்படின்னா பாருங்க, ஈஸ்ட் சைட்ல ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல என்ன ஆகுது, இது மீட்டரை கிலோமீட்டரா கன்சிடர் பண்ணிக்கோங்க சரிங்களா. 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அதே போல ஈஸ்ட் சைட் போனோம் அப்படின்னா நம்ம டெய்லி விளையாடக்கூடிய பகுதிக்கு போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வெக்டர் குவான்டிட்டி. ஏன்னா ஈஸ்ட் சைடு ஒரு டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுது, அதே போல 5 கிலோமீட்டர் அப்படின்றது மேக்னிடியூடை மென்ஷன் பண்ணுது. ஸோ நமக்கு இது வெக்டர் குவான்டிட்டியாக இருக்கு சரிங்களா. உங்களுக்கு வெக்டர் குவான்டிட்டினா நல்லா புரிஞ்சிருக்கும், மேக்னிடியூட் பிளஸ் டைரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா வெக்டர் குவான்டிட்டி சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்க ஸ்கேலர் அண்ட் வெக்டர் குவான்டிட்டிக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். வெக்டர் அப்படின்னா ஸ்கேலார் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேக்னிடியூட் மட்டும் இருந்தால் அது ஸ்கேலார் குவான்டிட்டி, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டும் சேர்ந்து இருந்தால் அது வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்லியிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டிக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம், இங்கே வெக்டர் குவான்டிட்டிக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். டிஸ்டன்ஸ், டைம், மாஸ், ஸ்பீட் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ இது எல்லாமே எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. அதே போல் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், ஃபோர்ஸ் இதெல்லாமே எது மென்ஷன் பண்ணுது அப்படின்னா வெக்டர் குவான்டிட்டி சரிங்களா. உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் வெக்டர் அண்ட் ஸ்கேலாருக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்ன, எது இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம வெக்டர் அண்ட் ஸ்கேலாராக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.